அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடிஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 மோட்டிவ் என்ற கான்செப்டை நம்ம பார்க்க போகிறோம். ஷார்ட் நோட்ல கேட்பாங்க. செக்ஷன் 8 வந்து இது டிஃபைன் பண்ணி சொல்லுது. மோட்டிவ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் உட்கருத்து. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த எவிடன்ஸ் ஆக்டுக்கு. அதாவது மற்ற லா பேப்பர்களுக்கு எப்படி எவிடன்ஸ் ஆக்ட் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி இந்த எவிடன்ஸ் பேப்பருக்கு இந்த மோட்டிவ் ரொம்ப முக்கியம். இது இல்லாம எவிடன்ஸ் பேப்பர் கிடையாது, எவிடன்ஸ் இல்லாத மற்ற லா பேப்பர்ஸ் கிடையாது. ஸோ இப்படி இவ்வளவு இவ்வளவு தெளிவா டிஃபைன் பண்ணி சொல்லலாம் இந்த மோட்டிவ்ன்ற கான்செப்ட். ஓகே, இப்போ மோட்டிவ்னா என்னன்னு பார்க்கலாம். செக்ஷன் 8 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செயலை செய்ய அல்லது அதற்குண்டான முன்னேற்பாடுகளை ப்ரிப்ரேஷன் செய்ய தரப்பினரை தூண்டுகின்ற உட்கருத்தை ஒவ்வொரு வழக்கினை விசாரிக்கும் நீதிமன்றம் வந்து இதை மனதில் கொள்ளணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீதிமன்றம் வந்து நிறைய வழக்குகளை விசாரிக்கும். அப்படி வழக்கை விசாரிக்கும் போது ஒவ்வொரு நீதிமன்றமும் அந்த வழக்கிற்கு தகுந்த மோட்டிவ் இருக்குதா அப்படின்றத கருத்தில் கொள்ளணும் அப்படின்றதான் இதோட கான்செப்ட். மேலும் பார்த்தீங்கன்னா, மோட்டிவ் என்பது ஒரு மனிதனை குறிப்பிட்ட செயலொன்றை செய்ய தூண்டும் உள் மனதின் கருத்தாகும். நம்மளுடைய மனசு வந்து சொல்றத நினைக்கிறத செய்யறது பேர் தான் இந்த மோட்டிவ். அதாவது நினைக்கக்கூடிய விஷயம் பேர் தான் மோட்டிவ். ஒரு செயலை செய்வதற்கான திட்டமிடுதலும் அச்செயலை செய்ய எண்ணம் கொள்வதே இந்த எண்ணம்ன்ற ஒரு கான்செப்ட் தான் மோட்டிவ். ஒரு மாதிரி நம்ம திங்க் பண்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு திங்க் பண்ணிட்டோம்னா அது மோட்டிவ்ன்ற கான்செப்ட்ல வந்துடும், அந்த பதத்துல வந்துடும். மனிதனின் செயல் எண்ணத்தின் அடிப்படையில் தான் அமைகிறது. எண்ணுதல் அதாவது எண்ணுதல் இல்லாமல் எச்செயலும் இல்லை. அதாவது எண்ணம் இல்லாமல் எச்செயலும் இல்லைன்றதுதான் இதோட கான்செப்ட். நம்ம எண்ணம் அதாவது மோட்டிவ்ன்ற கான்செப்ட் இல்லாம நம்மளால எந்த ஒரு செயலையும் பண்ண முடியாது. இப்போ நம்ம படிக்கிறோம்னா அதுல ஒரு மோட்டிவ் இருக்கு. நம்ம படிக்கணும்ன்ற ஒரு மோட்டிவேஷன் இருக்கு. மார்க் எடுக்கணும்னா மார்க் எடுக்கணும்ன்ற ஒரு மோட்டிவேஷன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா செயலுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மோட்டிவ்ன்ற கான்செப்ட் தான் டிஃபைன் பண்ணி சொல்லுது. அதாவது இது இல்லாம எந்த ஒரு செயலையும் ஒரு மனிதனால செயல்படுத்த முடியாது அப்படின்றதா இது ஒரு கான்செப்ட். நம்ம உணவு உட்கொள்ளும் போது, படிக்கும் பொழுது, செல்லும் பொழுது, வரும்போது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற எண்ணங்கள் அடிப்படையில் தான் அமையும். அது நல்ல எண்ணங்களாக இருந்தால் நல்ல மோட்டிவேஷன் சொல்லுவாங்க, கெட்ட எண்ணங்களாக இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அது கெட்ட செயலை தான் செய்யும். An action without a motive, ஒரு ஆக்ஷன் வந்து வித் ஒரு மோட்டிவ் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வந்து எஃபெக்ட் இல்லாத ஒரு மோட்டிவ். அதாவது இஸ் லைக் அன் எஃபெக்ட் வித்தவுட் எ காஸ்ட், எந்த ஒரு பிரச்சனையும் உண்டாக்காத ஒரு மோட்டிவாக தான் இருக்கும். ஒரு மோட்டிவேஷன் இல்லாத ஒரு செயலை நீங்கள் செஞ்சீங்கன்னா எந்த ஒரு செயலும் இல்லாத ஒரு விஷயமா தான் இருக்கும் அப்படின்றதான் இதோட கருத்து. இந்த இடத்துல ஒரு டெஃபினேஷன் பாருங்க, ஸ்டேட் ஆஃப் மைண்ட், மைண்ட் என்ன சொல்லுது அப்படின்றது தான் ஈக்குவல் டு மோட்டிவ் அப்படின்ற கான்செப்ட்ல நம்ம பேசிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ இன்டென்ஷனுக்கும் மோட்டிவுக்கும் இல்ல இருக்கிற ஒரு சின்ன டிஃபரெண்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 1/1 வரக்கூடிய ஒரு விஷயங்கள். இன்டென்ஷன் என்பது மோட்டிவிலிருந்து மாறுபட்டது, சும்மா லைட்டா மாறுபட்டது. அதாவது ஒரு நூல் இழைன்னு கூட சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட செயலில் ஒரு மனிதன் உட்கருத்து நல்லதாக இருக்கலாம். ஒரு செயலில் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனோட உட்கருத்து இந்த மோட்டிவ் வந்து நல்லதாக இருக்கலாம், ஆனால் அவனுடைய கருத்து இந்த இன்டென்ஷன்ன்றது கெட்டதாக இருக்கலாம். ஸோ அட் த டைம் அதனால தான் நமக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மனசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனசு நல்லதை திங்க் பண்ணும், இன்னொரு மனசு கெட்டதை திங்க் பண்ணும். அவன் நல்லா இருக்கிறான் அப்படின்னு நல்லா இருக்கட்டும்னு ஒரு மனசு திங்க் பண்ணும், இன்னொரு மனசு நான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அவன் எப்படி நல்லாவனா அப்படின்ற மாதிரி இன்னொரு மனசு திங்க் பண்ணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்டென்ஷனுக்கும் மோட்டிவுக்கும் இருக்கிற உட்கருத்து. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு நூல் இடையில தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தா நமக்கு தெரிய வரும். பாருங்க, ஒரு எக்ஸாமிற்கு படிப்பது கருத்தாக பார்த்தால் எக்ஸாம் எழுதுவது உட்கருத்தாக பார்க்கப்படும். இது வந்து இன்டென்ஷனா நம்ம பார்த்தோம்னா எக்ஸாம் எழுதுறது பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷனா பார்க்கப்படும். இந்த ரெண்டுத்துல எது ஒன்று ஃபெயில் ஆனாலும் எந்த ஒரு விஷயம் தோல்வி அடைந்தாலும் கண்டிப்பா அது தோல்வி, அந்த அந்த ஆக்ஷன் அந்த ஒரு செயல் வந்து தோல்வியில தான் முடியும். ஸோ அந்த அளவுக்கு இதோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 1/1 ரெண்டுமே பின்னி பிணைஞ்சு வரும். இதுதான் பார்த்தீங்கன்னா இன்டென்ஷனுக்கும் மோட்டிவுக்கும் இருக்கிற ஒரு டிஃபரெண்ட். இப்போ ரெண்டு மூணு கேஸ் ஸ்டடிஸை பார்த்தா நம்மளுக்கு இன்னும் தெளிவாக இந்த மோட்டிவ்னா என்னன்றது தெரிய வந்துடும். மோட்டிவ் இல்லாத எந்த ஒரு செயலும் இல்லை, அதன் காரணமாக தான் நல்லதும் நடக்குது கெட்டதும் நடக்குது. ஸோ எக்ஸாம் பேப்பரில் எவ்வளோ தெளிவாக மென்ஷன் பண்ண முடியுமோ மென்ஷன் பண்ணி எழுதுங்க. செக்ஷன் 8 வந்து இதை டிஃபைன் பண்ணி சொல்லுது. இப்போ நம்ம கேஸ் ஸ்டடிஸை பார்க்கலாம்.
நம்ம கேஸ் ஸ்டடிஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உதய் பவுல் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி AIR 1972 SC 54 என்ற சைட்டேஷனோட கூடிய இந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு குற்றத்திற்கு நேரடி சாட்சிகள் இல்லாத பொழுது சூழ்நிலையிலிருந்து மட்டுமே அக்குற்ற செயலை ஊகிக்க வேண்டும் நிலை இருக்கும் பொழுது, அதாவது ஒரு குற்றத்திற்கு நேரடியான சாட்சிகள் இல்லை, அந்த சர்க்கம்டம்ஸ் சொல்லப்படுகின்ற இந்த சூழ்நிலை சாட்சிகள் மட்டும் இருக்கும்போது அந்த குற்றத்திற்கான மோட்டிவை வந்து ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும் அப்படின்றதான் இந்த கேஸ் ஸ்டடி வலியுறுத்தி சொல்லுது. அந்த உட்கருத்தில் அந்த மோட்டிவில் ஏதேனும் ஐயப்பாடுகள் ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்திலோ அல்லது அப்படிப்பட்ட கருத்துக்கள் இல்லை என்றாலோ, அந்த மோட்டிவ்ல பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயம் இல்லைன்னா, அதுக்கப்புறம் அந்த மோட்டிவேஷனே பார்த்தீங்கன்னா இவருக்கு சாதகமாக இருக்குதுன்னா, அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் விடுவிப்பதற்கான வழிமுறைகள் நிறைய இருக்கு. அதன் காரணமாக நேரடி சாட்சியங்கள் இல்லாத எந்த ஒரு வழக்கிலும் கண்டிப்பாக மோட்டிவேஷனை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும் அப்படின்னு இந்த வழக்கில் ஆனபிள் கோர்ட் வந்து தெளிவாக சொல்லியிருக்கு. ஒரு மோட்டிவேஷன் இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா, ஒரு மோட்டிவேஷன் வந்து ஐயப்பாடுகளுடன் இருந்தாலோ, சந்தேகத்தின் அடிப்படையில் இருந்தாலோ, அல்லது எந்த ஒரு உட்கருத்து அதாவது மோட்டிவேஷன் இல்லை என்றாலோ அந்த நபர் வந்து விடுவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால மோட்டிவேஷனை ரொம்ப தெளிவாக பாருங்க. ஏன்னா தண்டனை அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர் தப்பித்து விடக்கூடாது என்பதற்காக சூழ்நிலை சாட்சியங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த வழக்கில் மோட்டிவேஷனை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க அப்படின்னு இந்த யூபி ஹைகோர்ட்டு தெளிவாக சொல்லியிருக்கு, இந்த உதய் பவுல் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி அப்படின்ற ஒரு கேஸில். அதுக்கடுத்த கேஸ் பார்த்தீங்கன்னா நாராயண் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா AIR 1971 SC 1656. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தில் நடந்து முடிஞ்ச வழக்குகள். ஓகேங்களா, ரைட். இப்போ இந்த கேஸ் ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதற்கு முந்தின வழக்கில் அதாவது உதய் பவுல் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபியில் பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க, அதுக்கான சூழ்நிலையும் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. எந்த சூழ்நிலையில மோட்டிவேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு, நேரடி சாட்சிகள் இல்லாத போது மோட்டிவேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த கேஸ் இதுக்கு நேர் ஆப்போசிட் கேஸ். என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குற்றம் புரியப்பட்டது அப்படின்னு தெளிவாக நிரூபிக்கப்பட்டு விட்டால், ஒரு குற்றம் வந்து இவர் தான் செஞ்சிட்டாருன்னு நிரூபிக்கப்பட்டு விட்டால் மோட்டிவேஷனை பத்தி கவலைப்படாதீங்க, அவருக்கு நீங்க தாராளமா தண்டனை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த கேஸ் ஸ்டடியில சொல்றாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட நபரால் அக்குற்றம் புரியப்பட்டுள்ளது என தெளிவான சாட்சியங்கள் மூலம், அதாவது நேரடி சாட்சியங்கள் என்று சொல்லப்படுகின்ற டைரக்ட் எவிடன்ஸ் இருக்கும் பொழுது இந்த உட்கருத்து என்று சொல்லப்படுகின்ற இந்த மோட்டிவேஷனை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் ரொம்ப தெளிவுபட இந்த வழக்கில் சொல்லியிருக்கு. நாராயண் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படின்ற வழக்கில் தெளிவாக சொல்லியிருக்கு. இந்த இரண்டு வழக்குகளுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நினைவு வச்சிருக்க நினைவுபடுத்திக்கிற வழக்குகள் தான். கண்டிப்பாக மோட்டிவ் அப்படின்ற ஒரு குவெஸ்டின்ஸ் எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா இந்த ரெண்டு வழக்கு கண்டிப்பாக எழுதுங்க, ரொம்ப ஈஸியான கேசஸ் இதெல்லாம். அகைன் ஒரு வாட்டி ரிமைண்ட் பண்ணிடுறேன், மோட்டிவ் இல்லாத எவிடன்ஸ் பேப்பர் இல்லை, எவிடன்ஸ் பேப்பர் இல்லாத எந்த ஒரு லாவுமே இல்லை. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த க்வெஸ்சன் வந்து ஷார்ட் நோட்ல தான் கேட்பாங்க, மோட்டிவ் டிஃபைன் மோட்டிவ்னு கேட்பாங்க. ஸோ மோட்டிவ்னு கேட்டுட்டாங்கன்னா நம்ம மோட்டிவேஷனுக்கான கான்செப்டை எழுதிட்டு இந்த ரெண்டு கேஸ் ஸ்டடி, அதுக்கப்புறமா ஒரு சில விஷயங்கள் அதாவது ஜென்ரலான ஒரு விஷயங்கள் மோட்டிவ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி ஜென்ரலான ஒரு சில விஷயங்களை நம்ம எக்ஸாமில் எழுதிட்டோம்னா இதுக்கு நம்ம ஃபுல் மார்க்ஸ் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த ரெண்டு கேஸ் ஸ்டடியும் அதாவது உதய் பவுல் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி AIR 1972 SC 54 அண்ட் நாராயண் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா AIR 1971 SC 1656 இந்த ரெண்டு கேஸ் ஸ்டடியோட டெஃபினேஷன் அதாவது ஃபேக்டை வந்து கண்டிப்பாக எழுதுங்க. ஏன்னா இந்த கேஸுக்கு நேர் ஆப்போசிட்டான கேஸ் இது. ஸோ எழுதுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் இந்த ரெண்டு கேஸுமே. எளிமையாக ஞாபகம் வச்சுக்கக்கூடிய வகையிலும் இந்த ரெண்டு கேஸுமே இருக்கு. உதய் பவுல் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி ஞாபகம் வச்சுக்கலாம். இதுக்கு ஏதாச்சும் ஒரு கீவேர்டு கொடுத்துருங்க, அதாவது இதுக்கு என்ன கீவேர்டு கொடுக்குறீங்கன்னா மோட்டிவேஷன் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. இதுக்கு வந்து மோட்டிவேஷன் இருந்துச்சுன்னா மோட்டிவேஷனை பார்க்க முடியல
பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஏதாச்சும் ஒரு கீவேர்டு, ஒவ்வொரு கேஸ் ஸ்டடிக்கும் ஒரு ஒரு கீவேர்டை கொடுத்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். அந்த கீவேர்டை மட்டும் மெமரி பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும், ஃபுல் கேஸ் ஸ்டடியாக உங்களுக்கு ஃபுல் ஃபேக்டாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எக்ஸாமினேஷன் டைமில் அழகாக வந்துடும். அதை வச்சு நம்ம எக்ஸாமை எழுதிட்டு வந்துடலாம். ஓகே, இந்த செக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதேனும் குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.